ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம் என ஆயுதத்திற்கு ஈடாக காகிதத்தை கூறுகிறார் பாரதியார். உண்மையில் வரலாற்று ஏடுகளை புரட்டி பார்த்தால் நிறைய பேரின் புத்தகங்கள்தான் புரட்சிக்கே வித்திட்டிருக்கின்றன. என்ன தொழில்நுட்ப யுகம் என்றாலும் அன்று முதல் இன்று வரை செய்திகளை உலகத்தில் அனைவருக்கும் எடுத்துச் செல்லும் சாதனமாக காகிதமே இருந்து வருகிறது. இந்திய தயாரிப்புகளே பயன்படுத்த வேண்டும் என்ற தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் கனவை நினைவாக்கும் வகையில் 1960 நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சுதந்திர போராட்ட வீரர் எஸ் விஸ்வநாதன் என்பவரால் சேஷசாயி காகித ஆலை நிறுவனம் தொடங்கப்பட்டது. 60 கடந்து இன்றளவும் இந்நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தொடங்கப்பட்ட போது 1 to 20,000 இருந்த காகித உற்பத்தியானது இப்போது 1,25,000 உயர்ந்துள்ளது. ரயில் டிக்கெட் வாங்கணும்னா டிக்கெட்டுக்கு ஒரு பேப்பர், அது ஒரு ட்ரெயின் டிக்கெட்டுக்கு பேப்பர் இருக்குது. அதே மாதிரி ஃப்ளைட்டில் போடுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து யூ ஹவ் டு கேரி அ ஃப்ளைட் டிக்கெட், ஒரு ஒரு நான் கார்பன் NCR சொல்லுவாங்க, நான் கார்பன் ரீப்ரொடியூஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த இப்போ கத்த கத்தையாக இருக்கும் பேப்பர், மூணு ஷீட் 4 ஷீட் இருக்கும், அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது, கம் மொபைல் ஃபோனை காமிச்சிடுறாங்க. அப்போ அந்த டிமாண்ட் குறைஞ்சி போச்சு. ஆனால் அதற்கு பதிலாக பேக்கேஜிங் எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகி போச்சு. அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாம் அந்த மாதிரி இ காமர்ஸ் வந்ததுலேருந்து பேக்கேஜிங் எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகி போச்சு. இந்த காப்பியர் பேப்பர் இருக்கு இல்லையா, A4 சைஸ் காப்பியர் பேப்பர், அதுவும் நிறைய இன்க்ரீஸ் ஆகி போச்சு. குழந்தைங்க படிக்கக்கூடிய எழுதக்கூடிய நோட்புக் புத்தகங்களுடைய நிறைய ஏறி போச்சு. அதனால் ஒரு விதமான டிமாண்டு குறைஞ்சாலும் கூட இன்னொரு சைடில் வந்து டிமாண்ட் கூடினதுனால இண்டஸ்ட்ரிக்கு ஒன்றும் பாதகம் இல்லை. காகிதம் 100% சுற்றுச்சூழலுக்கு உகந்தது, மறுசுழற்சிக்கு ஏதுவானது, எளிதில் மக்கும் தன்மை உடையது. அதே நேரம் காகிதத்தை பற்றிய சில தவறான செய்திகளும் உலா வருகின்றன. உதாரணமாக இயற்கை வளங்களை அழித்து காகிதம் தயாரிக்கப்படுகிறது என சிலர் கூறி வருகின்றனர். இந்தியாவில் 46% காகித தயாரிப்பு பழைய காகிதத்திலிருந்தே மறுசுழற்சி செய்யப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. மேலும் 29% விவசாய கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. என்னதான் இது கிண்டல் காலம் என்றாலும் புத்தகங்களை காகித பிரதியாக வாசிப்பதே சிறந்தது என பலரும் வாதிடுகின்றனர். அதே நேரம் படிக்கும் எழுதி பார்க்கும் மாணவர்களின் கையெழுத்து திறன் மற்றும் படைப்பு திறன் மிகவும் நன்றாக உள்ளது என ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆய்வுகள் கூறுகின்றன. எனவே காகிதங்களை என்றும் கொண்டாடுவோம். பவானியிலிருந்து செய்தியாளர் சதாசிவம், News7 தமிழ்.